வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனலாக தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நியூ இயர்க்கு பேஸ்ட் படத்தோட அப்டேட் ஆனது வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு அப்டேட்டில் பேஸ்ட் படத்தோட ரிலீஸ் ஆக போகிற மந்தை அனௌன்ஸ் ஆனது பண்ணியிருக்காங்க. அண்ட் பேஸ்ட் படத்தோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போஸ்டரையும் இந்த ஒரு அப்டேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தளபதி பார்க்க ரொம்ப மாசாக கிளாஸாக எத்தான ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. அவருடைய ஃபேஸை பார்க்கும் போதே ஒரு வேற லெவலில் வெறித்தனமான ஒரு சம்பவம் பீஸ்ட் படத்தில் இருக்குது அப்படின்னு தெரியுது. அண்ட் போஸ்டர்லேயே பீஸ்ட் படமானது ஏப்ரல் 2022 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஏப்ரல் மந்த்னா கண்டிப்பாக தமிழ் நியூ இயருக்கு தான் பீஸ்ட் படமானது ரிலீஸ் பண்ணுவாங்க. மேபி ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல் ரிலீஸ் ஆனது தான் நியூ இயர் அன்னைக்கு தளபதி அவருடைய ஃபேன்ஸை டிசப்பாயின்மெண்ட் பண்ணதில்லை. அவர் அப்போ நடிக்கிற கரண்டான ஒரு படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஆனது வெளியிடுவாங்க. ஸோ அதே போல் இப்போது பீஸ்ட் படத்துலேருந்து இந்த ஒரு அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே ஒரு வகையில் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா எல்லாருமே பீஸ்ட் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ தான் எதிர்பார்த்தோம். இந்த அப்டேட்காக நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாள் காத்திருந்திருக்கோம். ஓகே, இந்த அப்டேட்டி சாட்டிஸ்ஃபைடு தான். அண்ட் இந்த ஒரு ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தளபதியோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ்லையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது பீஸ்ட் ஃப்ரம் ஏப்ரல் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்த ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. நேற்று அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு வலிமை ட்ரெய்லர் ஆனது ட்ரீட்டாக அமைஞ்சிருந்தது. அண்ட் இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக நம்ம தளபதி கிட்ட இருந்தும் அவருடைய ஃபேன்ஸுக்கு வெறித்தனமான ட்ரீட் ஆனது கிடைச்சிருக்கு. ஓகே நண்பா, தாண்டு நல்வாழ்த்துக்கள். பீஸ்ட் படத்தோட இந்த ஒரு போஸ்டரோட ஜாலியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. போன்ற தளபதி விஜய் பத்தின தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.